Hi friends, welcome back to SGV Pulling Out Channel. Yes, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா glitch video தான். நான் அந்த glitch video எல்லாம் இருக்கட்டும், எங்கடா ஒரு மாசம் ஆளக்கான தலைமறை ஆயிட்டாடா அப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க கமெண்ட்ல வந்து. எங்க ப்ரோ மிஸ் ப்ரோ மிஸ் ப்ரோ எங்க ப்ரோ ஆளக்கான ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க, காணவே இல்லைன்னு விட்டா போஸ்ட் அடிச்சிருவாங்களாட்டுக்கு அந்த அளவுல கேட்டுட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லை காய்ஸ், இடையில ஏகப்பட்ட பிரச்சனை என்ன உங்களுக்கு தான் தெரியும், வாழ்க்கைனா பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதனால தான் கொஞ்சம் ஒரு 1 மந்த் ஆகும், 1.5 மாசமாக டிலே ஆகிடுச்சு. ஓகே, இன்னையிலேருந்து தொடர்ந்து நம்ம சேனலில் டெய்லி வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கும். அது நீங்கள் என்ன வீடியோ ஆசைப்பட்றீங்களோ அந்த வீடியோ வந்துகிட்ருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அந்த முக்கியமான விஷயத்தை நான் வீடியோ இடையில சொல்கிறேன், அது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வியூஸ் வரவங்க. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வீடியோ போடல, கண்டிப்பாக சேனல் டவுன் ஆகிருக்கும், நோட்டிஃபிகேஷனும் போயிருக்காது, கண்டிப்பாக போகுது. சும்மாவே நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் போகுது, இதில் 1.5 மாதம் வீடியோ போடல, சும்மா ஷார்ட்ஸ் அது இதுன்னு போட்டுட்டு இருந்த காரணத்தினால சுத்தமாக போகாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான் பார்த்து பண்ணி ஒன்றும் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி அப்படியே தான் பண்ணி விடுங்க. லைக் டார்கெட் ஒரு 100 கொடுக்குறேன். என்னடா மொதல் வீடியோ பெரிய புளுத்தி மாரி 100 கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறீங்களா, வரவங்கள கொடுக்கலாம், ஒன்றும் கவலை இல்லை. வேஸ் நீங்கள் நான் கண்டன் என்ன கேட்டீங்கன்னா ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு ப்ளஸ் விஐபி கிளிச் பண்டல்ஸ் கேஷ். ஓகே, ஃபிஸ்ட்டு ஸ்கின் எப்படா அது எப்படா ஒன்ட்டு ஆல்ரெடி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் இருக்குது, இருந்தாலும் இந்த ஆண்டனியோ கேரக்டர் வச்சா உங்களுக்கு ஃபிஸ்ட்டு யூஸ் ஆகும் கைஸ். எங்களை சி வெயிட் பண்ணுங்கள், அந்த கன்னை மட்டும் அன்னைக்கு போய் பண்ணிட்டு நான் என்கிட்ட இருக்க ஃபிஸ்ட் ஸ்கின்னே அன்னைக்கு போய் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, கன்னை அன்னைக்கு போய் பண்ணியாச்சு, அப்படியே இங்கே ஃபிஸ்ட்டில் போயிட்டு என்கிட்ட இருக்க ஃபிஸ்ட் ஸ்கின்னையும் என்னது அன்னைக்கு போய் பண்ணிடுற பாருங்கள். நார்மல் அந்த ஃபிஸ்ட்டு தான் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் கைஸ், இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் இங்கே பாருங்கள், இந்த கலை இந்த பக்கம் என்னது ஃப்ளேமு, அந்த பக்கம் அது என்னடா ஐஸு, மாமா ரெண்டுமே மாற்றி மாற்றிருக்கு பாருங்கள். இருந்தாலும் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, அந்த ஒரு காரணத்தினால தான். அதெல்லாம் அடிச்சு பிடிச்சி கிளிச்சு பக்கு தான், அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும். வயசு வேறு எந்த கேரக்டர் வச்சாலும் உங்களுக்கு அந்த ஃபிஸ்ட் ஸ்கின்ன்றது வராது, ஆண்டனியோ கேரக்டர் வச்சா மட்டும்தான் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஃபிஸ்ட் ஸ்கின் எப்படி வரும் அப்படின்றது. ஓகே, அடுத்தது நம்ம ஏகப்பட்ட விஐபி கிளிச் பண்ணல்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எமௌண்ட்டில் தான் ஒரு பங்கமான விஷயம் இருக்குது. என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட இல்லாத எமௌண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரியே நீங்கள் உங்கள் கலெக்ஷனில் இருக்கிற மாதிரியே காட்டும். கிளிச்னா என்ன, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லுல் அமௌண்ட் போட்டிங்கன்னா வேறு ஏதாவது லெஜெண்டரி அமௌண்ட்டாக காட்டும். ஆனால் இதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் லெஜெண்டரி அமௌண்ட் ஆல்ரெடி உங்கள் கலெக்ஷனில் இருக்கிற மாதிரியான இது கிளிச் ஃபைல். இந்த கிளிச் ஃபைல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஓபி அப்படின்ற மாதிரி கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, நம்ம கம்பேக் வெறித்தனமாக கொடுத்தாச்சு. இனிமேல் டெய்லி வீடியோஸ் வரும், அந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னால அதை சொல்கிறேன் கரெக்டாக ஒரு இருங்க சொல்கிறேன். முதல்ல கன் கலெக்ஷன் பார்த்தலாம், என்னென்ன கன் கலெக்ஷன்லாம் இருக்குன்றதை பார்த்தலாம். லெஜெண்டரி கன் கலெக்ஷன் ஏகப்பட்ட கன் கலெக்ஷன் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டால், ரெண்டு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், நம்மளோட ஐடியை நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு, ஐ மீன் வாங்கியாச்சு திரும்ப, நம்மளோட எஸ்ஜிவி சான்வெட்டி ஐடி நம்ம திரும்ப வாங்கியாச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். இது இந்த ஐடியா இந்த காரணத்தால் கூட நான் 1 மாதம் வரலன்னு சொல்லலாம். ஆனால் இதோட முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது பர்சனல், அந்த அதை சொல்லக்கூடாது யூடியூப்பில், அதனால தான் சொல்லலை. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வீடியோ போடலாம். ஆனால் இனிமேல் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம், போட்டுக்கொண்டே இருப்போம். வேறு என்னென்ன கிளிச் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றது இந்த வீடியோக்கான கமெண்டை வந்து குமிங்க. இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸில் வந்து ஒரு 50 கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன், வரும்னு நினைக்கிறேன். ஒரு 50 கமெண்டை தட்டி வருங்க, உங்களுக்கு என்னென்ன கிளிச் ஃபைல்லாம் வேணும், உங்களோட மனக்குறை அனைத்தையும் கொட்டி தீருங்கள், பார்த்துக்கலாம் இந்த கிளிச்சு இந்த வீடியோவில். ஓகே, MP5க்கு என்னடா இது MP5 ஸ்கின் என்ன விளையாட்டு, நெக்ஸ்ட் இன்குபேட்டர் MP5 ஸ்கின்னாலும் ஆனால் இந்த கிளிச் ஃபைலில் காணும் அதை. ஓகே, ப்ளூ கலர் போக்கர் கேஸ் வேற லெவல். ஓகே, அடுத்த P90 பார்க்கலாம், P90க்கும் ஒரு இன்குபேட்டர் டாப் P90 இருக்குது. ஓகே, தாம்சன் பார்க்கலாம், தாம்சனுக்கு இரா ஒன் சோ போல, இப்போ தான் ரொம்ப நாள் வீடியோ போடுறேன், இடையில வந்து ரிசப் பண்ணிருக்கிறாங்க. இதில் அந்த கிராண்ட் மாஸ்டர் கிளிச்சர் இருக்காட்டி, இந்த கிளிச் ஃபைலில் பாருங்கள், என்ன அவன் நானாக கிராண்ட் மாஸ்டர் போகலாம், என் ஊஞ்சலாவத்த கிராண்ட் மாஸ்டர் போகிற மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி நான் ப்ரொஃபைலில் பாருங்கள், கிராண்ட் மாஸ்டர் லீக் காட்டுது, அதுவும் கிளிச்சு தான், யாரும் ஒன்றும் குழம்ப தேவையில்லை. ஓகே, அடுத்த ஸ்னைப்பரில் பார்க்கலாம், ஸ்னைப்பரில் ரொம்ப நாள் வாய்ஸ் கொடுக்கல இல்லை, அதான் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை, போக போக நம்ம அப்படியே ஃப்ளோவாக போயிட்டே இருக்கலாம். ஓஎஸ் அடுத்தது போயிட்டு கட்டானாக்கு என்ன ஸ்கின் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஓஎஸ் கட்டானாக்கு பாருங்கள், வேற லெவலோ அந்த எஃபெக்டோட அந்த ஸ்கின் இருக்குது. சில கிளிச் ஃபைல ஸ்கின் இருக்கும், ஆனால் அந்த எஃபெக்ட்லாம் இருக்காது. இதில் பாருங்கள், அந்த எஃபெக்டோட அந்த ஸ்கின் இருக்குது, கட்டானா ஸ்கின். ஓகே, ஃபிஸ்ட்டு தான் பார்த்தாச்சு நம்ம, ஃபிஸ்ட்டுக்கு தான் நம்ம அந்த ஆண்டனியோ கேரக்டர் நீங்கள் வச்சுருந்தா ஃபிஸ்ட் ஸ்கின் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃபிஸ்ட் ஸ்கின் இல்லைனாலும் உங்களுக்கு காட்டும். ஓகே, க்ளோவாலுக்கு பார்த்தலாம், க்ளோவாலுக்கு எந்த ஸ்கின்னுமே இல்லை. ஓகேஸ் அடுத்தது நம்ம வீட்டு வாலெட்டில் வீட்டு என்னென்ன பண்டில்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மணி அமௌண்ட்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை, ஆனால் என் கலெக்ஷனில் இருக்கிற மாதிரியே காட்டுது. அது என்ன பக்கு எதாக இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகுதுல்ல, அதுதான் முக்கியம். நம்ம அதெல்லாம் இதுக்குன்னு பண்ணிக்கிட்டு நம்ம கண்டனுக்கு யூஸ் ஆகுது அவ்வளோதான்.
எஸ் இந்த கிளிச் ஃபைல் இந்த பண்டில்ஸ்ல என்னன்னு கேட்டிங்கன்னா நிறையா இன்குபேட்டர் டாப் காஸ்ட்யூம்ஸ் மாதிரி நிறையா இருக்குது கைஸ் பாருங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அந்த ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னடா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, இன்னும் அதுக்கு தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திங்கக்கிழமையிலேருந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். எப்படி இருந்தாலும் நமக்கு ஒய்ஃபை கூடிய செய்தியில் இன்னும் ரெண்டு நாளாக வைக்கிற மாதிரி நம்ம மணிலாம் கொடுத்தாச்சு, அவங்க எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது மட்டும் தான் பாக்கி. வச்சுட்டாங்கன்னா அப்புறம் நம்ம தாறுமாறாக கிவ்அவே கொடுத்து தள்ளலாம். நம்ம கிவ்அவே வைக்கலாமா வேணாமா அப்படின்றது இந்த கிவ்அவேன்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரைஸ்னு வச்சுக்கோமே நம்ம அதை கிவ்அவேன்னு வச்சா தான் தப்புன்றாங்க நம்ம கம்யூனிட்டியில். இவன் எதுக்கு கிவ்அவே, நம்ம எதுக்கு, நம்மளும் அவங்க அவங்க வழியிலே போயிடலாம். கிவ்அவே இல்லை, அது வந்து ஒரு ப்ரைஸ் பூல் அப்படின்ற மாதிரி வச்சிடலாம். ப்ரைஸ்னு வச்சுட்டு எவன் வேணாலும் ஜெயிக்கிறீங்களா, டைமண்ட் டாப் அப் பண்ணி விட்றலாம், இல்லைனா கிஃப்ட் ஏதோ ஒன்று நம்ம கொடுத்து விட்றலாம். நம்மள்ட்ட இருக்கிற மணியை வச்சு ஒர்த்தா நம்ம கொடுத்து விட்றலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. திங்கக்கிழமையிலேருந்து லைவ் நம்ம போடுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லைனா 3 ஹவர்ஸ் வந்து நம்ம லைவ் போடுவோம். யார் யாருக்கெல்லாம் ப்ரைஸ், டேலண்டட் பிளேயர்ஸஸ்க்கு ப்ரைஸ் எப்படி நம்ம கேட்டிங்கன்னா, நம்ம அன்னைக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ போடுறேன், எப்படி நம்ம கிவ்அவேஸ்லாம். ஐயோ அதுதான் வருது, சரி விடுங்க ஏதோ ஒன்று அதெல்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது உங்களுக்கு வேணும்னா மட்டும் போடலாம், இல்லைனா நம்ம நார்மலாக போயிட்டே இருக்கலாம். ஆனால் லைவ் நம்ம கண்டிப்பாக இருங்க, லைவ் கண்டிப்பாக இருக்கும் நம்ம சேனலில். இனிமேல் என்னது திங்கக்கிழமையிலேருந்து லைவ் இருக்கும், ஏன்னா ஒய்ஃபை வைக்கிறதே எதுக்கு கஷ்டப்பட்டு, அதுக்கு தானே அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்கன்னா நமக்கு வேறு வேலையே இல்லை. இனிமேல் லைவ் தான் யூடியூப்பில் ஃபுல்லாக இந்த ஓஎஸ் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். ஓகே, இப்போ பண்டில்ஸில் பார்க்கலாம், என்னென்ன பண்டில்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட எல்லா பண்டில்ஸும் பார்த்தாச்சு நினைக்கிறேன். இதுவும் ஒரு இன்குபேட்டர் பண்டல் தாங்க, இன்குபேட்டர் பண்டல் நிறையா இருக்குது. ஓகே, இதுவும் ஒரு இன்குபேட்டர் பண்டில். அடுத்த இன்குபேட்டருக்கு தான் MP5 விட்றேன்ட்டாங்க, யாருக்கோ தெரிஞ்ச அடுத்த இன்குபேட்டரு வெப்பன் ட்ரையல் எல்லாம் யாருக்கோ தெரிஞ்சால் வந்து டப்பு டப்புனு இந்த கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணிங்க. ஏன்னா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் என்கிட்ட லக்கி பாயிண்ட் எல்லாம் அந்த 90ல இருக்குல்ல, ஆனால் எடுத்தே ஆகணும் இல்லை, அதனால தான் இல்லைனா இன்குபேட்டரில் கூட முதல் முறையாக ஒரு 23 வவுச்சர் வேறு வாங்கி வச்சுருக்கேன். அந்த வவுச்சர் வச்சு சுற்றி பார்க்கணும் இல்லை, அதனால தான் ஒரு பெத்த அவமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாப் கிரிமினல்னு இடையில ஒரு வந்துச்சு ஒரு ஈவெண்ட்டு, எல்லாம் நான் விட்டே கம்முன்னு இருந்தேன், அடக்கிக்கிட்டு சும்மான்ட்டு இருந்தேன். என் பக்கத்தில் இருக்க பசங்களாம் ஐயோ எனக்கு 200 டைமில் வந்துச்சுரா, நம்ம 300 டைமில் வந்துச்சுரா அப்படின்னு ஒரு கதையை விட்டுட்டு இருந்தானோ, அதையும் நம்பி நான் என்ன பண்ணிட்டேன், சுற்றி விட்டேன். 1900 டைமண்ட் போனது தான் மிச்சம், அந்த டாப் கிரிமினல் கடைசி வரை நம்ம கையிலே கொடுக்கல, கண்ணிலே பார்த்து அனுப்பிச்சு விட்டாச்சு அந்த ஈவெண்ட்டை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உன் பக்கத்தில் எவனோ வந்து சீனானா எனக்கு 200 டைமண்ட், எனக்கு 1 டைமண்ட் 20 டைமண்ட் வந்துச்சுனான்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. அவனுக்கு விழுந்திருக்கும், அது நமக்கு விழுணும் இல்லை, எப்படியா இருந்தாலும் உன்ட்டா இருக்க டைமண்ட்லாம் பிடிங்கி விட்ருவாங்க. அதனால தாங்க சொல்கிறேன், நம்பி எதுவும் பண்ணாதீங்க. உனக்கு கரெக்டாக தெரிதா அந்த ஈவெண்ட்டில் அவ்வளோதான் டைமண்ட் செலவாகும், அப்போ எப்படின்னா ஃபேலரி இல்லைனா ஒரு 1200-1300 டைமண்ட்குள்ளே செலவாகிடும். அந்த அது மாதிரி ஈவெண்ட்டில் மட்டும் இனிமேல் போடணும், அப்படி இல்லைனா எலிட் பாஸ் இது மாதிரி போட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த ஈவெண்ட் பக்கம் போனாலே நம்மகிட்ட நம்ம ஏதோ வருஷத்தில் ஒரு தான் டாப் பண்ணுறோம், அதிகம் அடித்து பிடிச்சி பிடுங்கி போடுறாங்க, என்ன பண்ணுறது. அந்த வீடியோலாம் போட்டிருந்தால் ஒரு சத்திய சோதனையாக இருக்கும், அப்போலாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால சுற்றி விட்டு விட்டாச்சு. நம்ம அடுத்த வர டபுள் பேல ஸ்கிம் பண்ண ஸ்கின்னை நம்ம முத நாளே எடுத்து போடுறோம் கைஸ், போட ட்ரை பண்ணுறோம். ஏன்னா டைமண்ட் நம்ம அதுக்குள்ளே அடுத்த டபுள் வேல் ஸ்கின் எப்போ வரும்னு தெரியலன்னு, ஒரு 1 வீக்கில் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரேப்பர் டபுள் வேல் ஸ்கின் ரிட்டன் வந்துருக்குது, அதனால் அதுவும் வந்துடும் நினைக்கிறேன். கண்டிப்பாக சீக்கிரமாக அடுத்த டபுள் வேல் ஸ்கின் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணோம், எடுத்துகிட்டு ட்ரை பண்ணலாம். ஓகே பார்த்துலாம். ஐயா அடுத்தது கலெக்ஷனில் போய்ட்டு என்னென்ன எமௌண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே காரை பண்ணி அங்கே பாருங்க, செகண்டாக இருக்கிற அமௌண்ட் என்ன அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த MP40 மேக்ஸ் அமௌண்ட் கைஸ். இந்த அமௌண்ட் என்கிட்ட இல்லவே இல்லை, ஆனால் எங்களோட கலெக்ஷனில் இருக்கிற மாதிரியே காட்டுது. உங்களுக்கு இப்படி காட்டுது அப்படின்றத கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இங்கே பாருங்க, மணி அந்த மணி இஸ்ட் அந்த ஈவெண்ட்டில் வந்த அந்த மணி அமௌண்ட்டு. ஓகே அலாக் அமௌண்ட் என்ட ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுது. ஓகே அடுத்தது பாருங்க, இது ஸ்கேர் அமௌண்ட் கைஸ். ஆனால் இடையில என்னத்த மைக்கு வச்சிருக்கான்னு தெரில, அது எதுக்கு வச்சிருக்கான்னு எனக்கும் தெரில, யாரெல்லாம் மன்னிச்சு கொள்ளுங்கள். ஓகே அடுத்தது பாருங்க, இந்த புஷப் அமௌண்ட் இருக்கேஸ். ஓகே அடுத்த அமௌண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே இந்த கே அமௌண்ட் இருக்கேஸ், கேக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் சாமி. அடுத்தது ஹார்டின் அமௌண்ட் இருக்கேஸ், எல்லாமே உங்கள் கலெக்ஷனில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது, எல்லாமே உங்கள் கலெக்ஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு நல்ல கிளிச் ஃபைல் தான் நான் நினைக்கிறேன். அந்த கிளிச் ஃபைல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னுமே தாங்க 16K தான் இருக்குது, ரொம்ப நேரம் நம்ம சீக்கிரம் ஒரு 20K ரீச் பண்ணுவோம். நீங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவோம். இனிமேல் நம்ம வீடியோவில் நம்ம சேனலை தொடர்ந்து வீடியோ வந்து கொண்டே இருக்குங்க. ஒன்றும் கவலைப்படாதே, உங்களுக்கு என்னென்ன கிளிச் ஃபைல்லாம் வேணும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ நான் கமெண்டில் வந்து குவித்து விடுங்கள். நான் அடுத்தடுத்த நாள் எல்லாம் நீங்கள் கேட்குற கிளிச் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா போடுறேன். ஓஎஸ் இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கிளிச் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரையும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.